தங்கத்தின் விலையானது எவரெஸ்டை விட எகிரி கொண்டே வருகிறது. நடுத்தர வர்க்கத்தினர் தமது நகை வாங்கும் ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ என்று அஞ்சி வருகின்றனர். தங்கத்தின் விலை ஆண்டுக்கு சராசரியாக 9% அதிகரித்து வருவதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை உயர்வதற்கு பல்வேறு சர்வதேச காரணங்கள் உள்ளன. அதில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு முக்கியமாக உள்ளது. தங்கத்தின் தேவையானது நமது நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. திருமணம் மற்றும் அக்ஷய திருதியை காலம் என்பதால் தங்கம் வாங்குவோரின் எண்ணிக்கையோடு தங்கத்தின் விலையும் விண்ணை முட்டுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை 55,000 நெருங்கியுள்ளது. ஒரு கிராமுக்கான விலையும் 6,800 ரூபாயை கடந்துள்ளது. தங்கம் விலையேற்றம் குறித்து சென்னை நகை வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தெரிவிக்கையில், இந்தியாவில் மட்டும் விலை ஏறல, இது வந்து சர்வதேச அளவில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு ஏறியிருக்கு. யாருக்குமே நஷ்டம் கிடையாது. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக லாபத்தில் தான் இருக்காங்க. ஏன் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், அங்கே வியாபாரம் பண்ணுறவங்களும் லாபத்தில் தான் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த தங்கம் வந்து யாரையுமே கைவிடாது. திருமணம், அக்ஷய திருதி, இது இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்மளுடைய வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இன்றைக்கி 6,700 ரூபா கொஞ்சம் அதிகமாக கூட தெரியும். ஆனால் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், காலம் சீக்கிரமாக ஓடி போயிடும். அன்னைக்கு 1 கிராம் 30,000 ரூபா வரத்து கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது வந்து இந்த நம்ம பரவாயில்ல, 6,000 ரூபா கொஞ்சம் சீப்பாக வாங்கிட்டோம் என்ன தோணும். அதனால் ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்க தங்கத்தோடைய உங்களுடைய மதிப்பையே பாருங்களேன். நீங்கள் விலை ஏறுது ஒரு பக்கம்ன்றதை விட நாம் எதை பாசிட்டிவாக நினச்சி பார்க்கலான்னா, கையில் நீங்கள் 10 பவுன் வச்சுருக்காங்க, சாமானியர் கூட 10 பவுன் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி வெறும் 3 லட்சம் கொடுத்து வாங்கிக்கலாம், இன்றைக்கி 7 லட்சம் ரூபா அதனுடைய மதிப்பு. அப்படின்றப்ப கண்டிப்பாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே வீண் போகாது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், கோயம்புத்தூர், கொச்சி, இன்னும் சில பகுதிகளில் தங்கத்துக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆண்டு மஞ்சள் உலோக தேவையில் 15-20% இந்த பகுதிகள் கொண்டுள்ளன. நகை விலையேற்றத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் நகை வாங்கும் கனவு பலிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். டிடி தமிழ் செய்திகளுக்காக மங்கள வைஷ்ணவி.